இதுக்கு லாஸ்ட்டு ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம், வாட் இஸ் அல்காரிதம், பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக, ஃபஸ்ட்டு என் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நொட்டேஷன். நொட்டேஷன் இஸ் நத்திங் பட் த அல்காரிதம் ரெப்ரசன்டட் இன் வேரியஸ் வேஸ். அல்காரிதம் வந்து வேரியஸ் வேஸில் ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. அது என்னென்ன வேஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃப்ளோ சார்ட், செகண்ட் ஒன்று வந்து சூடோ கோட், தேர்ட் ஒன்று வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ளோ சார்ட். இப்போ நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, நொட்டேஷனில் தட் இஸ் த்ரீ வேஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அல்காரிதம் ரெப்ரசன்டட் இன் த்ரீ வேஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து சூடோ கோட், சூடோ கோட். செகண்ட் ஒன் இஸ் ஃப்ளோ சார்ட். தேர்ட் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சரிங்களா? இதை த்ரீ வேஸ் ஆஃப் ரொட்டேஷன் அல்காரிதம் ரெப்ரசன்டட் இன் வித் த்ரீ வேஸ். ஃபஸ்ட் ஒன் சூடோ கோட், ஃப்ளோ சார்ட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். த ஃபஸ்ட் டாபிக் இஸ் ஃப்ளோ சார்ட். ஃபஸ்ட் டாபிக் இஸ் ஃப்ளோ சார்ட். ஃபஸ்ட் டாபிக் இஸ் ஃப்ளோ சார்ட். ஆல்ரெடி நமக்கு தெரியும் அல்காரிதம் மீன்ஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஆர்டர் டு சால்வ் தி ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ், வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் த அல்காரிதம். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் எ லாஜிக். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் லாஜிக். அந்த லாஜிக் வந்து ஒரு டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணுறதான் ஃப்ளோ சார்ட். த ஃப்ளோ சார்ட் இஸ் டிஃபைன்ட் எஸ் எ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிவன் ப்ரோக்ராம் லாஜிக், த கிவன் ப்ராப்ளம் லாஜிக், தட் இஸ் எ ஃப்ளோ சார்ட். த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ரோக்ராம் லாஜிக், தட் இஸ் எ ஃப்ளோ சார்ட். த பர்பஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அல்காரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட். The purpose of flowchart is making logic of the program clear in visual representation. That is the main advantage. What is the advantage of flowchart? Means the logic of program. Program logic are making in a visual representation. That is a advantage. The advantage of flowchart means the making of programming language, making of programming language in clear and visual representation. Next, the following symbols. For flowchart diagram represent pannina, the symbols are used to represent the flowchart. For program logic irukke, the program logic represent pannradhukku we need the some diagrams, some symbols. The symbols, it is the basic symbols are used to represent the flowchart. Symbol mean description. It is a diagrammatic representation, graphical representation of program logic. The flowchart is used. For flowchart draw pannona, the following symbols are used. The following symbols are used. First one symbol is flow lines. The flow lines are used to connect symbols. For a flow chart, we have used various symbols. For flow chart,
அதில் நிறைய சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சிம்பிள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறது, த ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், த ஃப்ளோ ஆஃப் டேட்டா, தட் இஸ் எ ஃப்ளோ லைன்ஸ். அந்த டேட்டா அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன், அந்த ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு எது அப்புறம் எது, அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்பெசிஃபைடு ஃப்ளோ லைன்ஸ். த ஃப்ளோ லைன்ஸ் ஆர் யூஸ் டு கனெக்ட் தி சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் எ ஓவர்ஷூட். All shape, that is a start or stop. It is a symbol name with all shape. ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணாலும் இந்த ஓவல் ஷேப் சிம்பல் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்புட். இப்போ சப்போஸ் ஒரு இன்புட் வேலை கெட் பண்ணணும், அது அவுட்புட் வேலை ப்ரொடியூஸ் பண்ண டிஸ்பிளே பண்ணால் வி யூஸ் தி பேரலோகிராம். பேரலோகிராம் சிம்பல் ஆர் யூஸ் டு இன்புட் ஆர் அவுட்புட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெக்டாங்கிள் பாக்ஸ். ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஈஸியா பாக்ஸ். தி ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஆர் யூஸ்ட் டு ப்ராசஸிங் கால்குலேஷன் பர்பஸ். இப்போ அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் மீன்ஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அந்த கால்குலேஷன் கம்ப்யூட்டேஷன் பர்பஸ்க்கு வி யூஸ் தி ரெக்டாங்கிள் பாக்ஸ். யூஸ்ட் டு அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன். அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் சரிங்களா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா சே ப்ராசஸிங் யூஸ் டு அரித்மேட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் த டைமண்ட் ஷேப் சிம்பிள். டைமண்ட் ஷேப் சிம்பிள் ஆர் யூஸ் டு டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங் decision making. The diamonds for the games are pathina for decision making. The condition is true or false. True means execute one statement, false means execute another one statement. Next connector. ஷுட் பி கிளியர் அண்டு நீட் அண்டு ஈஸி டு ஃபாலோ. ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணணும்னா நீட்டாக இருக்கணும், கிளியராக இருக்கணும், ஈஸி டு ஃபாலோ. அது வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. தட் இஸ் எ ரூல்ஸ் ஃபார் ஃப்ளோ சார்ட். செகண்ட் ஒன் வந்து இந்த ஃப்ளோ சார்ட் மஸ்ட் ஹாவ் எ லாஜிக் ஸ்டார்ட் அண்டு ஃபினிஷ். இந்த ஃப்ளோ சார்ட் மஸ்ட் ஹாவ் எ லாஜிக் ஆஃப் ஸ்டார்ட் அண்டு ஸ்டாப். நெக்ஸ்ட்டு த ஃப்ளோ லைன். இந்த ப்ராசஸிங்கில் ஃப்ளோ லைன்ஸ் இருக்குல்ல,
process number 4 lines. But suppose there is a process in only instruction are in. The data are processed are flow lines, one in, one out. That is a follow. Next, only one flow line should come out from the process symbol. Or process symbol or input varuna or output to the display. Next one the decision making. That is a decision making symbol. Decision making symbol, one input. The flow lines one pathina decision symbol or decision making in aguna. Next, there is a 2 or 3 flow lines. 2 or 3 flow lines may be out. Decision making one input. Flow of flow lines are inside the one. Next, there is a possibility of 2 or 3. 2 or 3 is not a problem. Next, there is a only one flow line. Only one flow line is used to within a terminal symbol. Only one flow lines is used to within a terminal symbol. There is a terminal symbol, only one flow lines. In terminal symbols, only one flow lines are in. That is the rules for drawing flow chart. First one pathina, the flow chart should clear. One flow chart pathina, clear arukano, neat arukano, easy to follow. Follow up the easier. Next, second one, the flow chart. Or flow chart eduthinga must start and stop. Or flow chart la start irukuma logical start logical stop. Next third one the process symbol. The process symbol la ore ore flow lines innaguna adha third one. Or only one flow lines are in the process symbol. Next one the decision making. Decision making la only one flow lines innaguna there is a 2 or 3 flow lines out of. Next, terminal symbol, only one flow lines are used. Within a terminal symbol, only one flow lines are used. That is a rules for drawing flowchart. Next, advantage of flowchart. Next, what is the advantage of flowchart? For flowchart use for the what are the advantages? For flowchart use for the what are the advantages? Advantages of flowchart. So flowchart is what are the advantages? First one is communication. Communication. The flowchart are a better way of communicating. Easier understand. Our flowchart pata yarana easier understand. So it is a better way of communicating. That is the first one advantage, communication. Using the flowchart are the better way of communicating the logic of system. Next, second one, effective analysis. Second one, effective analysis. The effective with the help of flowchart. With the help of flowchart, the problem can be analyzed in more effective way. First one advantage of flowchart means is a communicating. The flowchart are used to better way of communicating in logic with other. That is the first one. Next second one, analysis, effective analysis. In the use of flowchart, with the help of flowchart, problem can be analyzed in more ways, more effective ways. Next, efficient coding. By using the flowchart, with the help of flowchart, we have to print the blueprint during the system analysis and program development phase. With the help of flowchart, we have to efficient coding. Next one, proper debugging. The flowchart helps in debugging process. Next, pseudocode.
Sudoku. The representation of algorithm, there is a three ways of representation. First one is flowchart, second one is pseudocode. Pseudocode is nothing but short and readable formally styled English. Is a pseudocode consists of short, readable and formally styled English language used for explain an algorithm. For algorithm represent பண்றதுக்கு we use the pseudocode. The pseudocode use பண்ணினா it consists of short and readable and formally styled English. Next, guidelines of pseudocode. ஒரு சூடக்கோடை நீங்கள் சூடக்கோடு வந்து ரைட் பண்ணணுன்னா வாட் ஆர் தி கைட்லைன்ஸ் ஆர் ஃபாலோ. ஒரு சூடக்கோடை வந்து நீங்கள் ரைட் பண்ணணுன்னா என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஒன் ஸ்டேட்மெண்ட் பர் லைன். சூடக்கோடை நீங்கள் சூடக்கோடு வந்து ரைட் பண்ணணுன்னா என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு லைனில் இருக்கணும், ரைட் ஒன் ஸ்டேட்மெண்ட் பர் லைன். செகண்ட் ஒன், கேபிடலைஸ் இனிஷியல் கீவேர்ட். தேர்ட், இன்டென்ட் ஹைரார்கி. நெக்ஸ்ட், எண்ட் மல்டி லைன் ஸ்ட்ரக்சர். Thank you.
The begin, end. The begin statement are used to start statement. The end are used to in end statement. Last statement. Begin is used in the first statement. The end is used in the last statement. Next, input. Suppose for an instructional program, you have to give the input means use the three keywords. Input kudukalam, get value kudukalam, read. The moonume vandu used to inputting the data. The moon step, moon keywords me or input value kudukkuradhukaga use pannu. Next fourth one, compute. Third one, compute calculate. These keywords, the compute and the calculate keywords are used to calculating purpose. For expression, and the expression calculate panni what is the result. The calculation purpose, we have to use these keywords, compute and calculate. Next one, add, subtract. Operation again, we got use addition, subtraction, initialization. Next, the output print display. Output print display. These keywords are used to display the result, produce the result. That result are suppose program la output value irundala. And the output value number display pannradhukku these keyword are used. What is the output? What is the result? And the result of the number display pannradhukku show pannradhukku usually these type of keywords. Output, print, display. Next, use if, else, if, else, and if. These are the decision making keywords. These are the decision making keywords. If, else, and if. Suppose our statement if the keyword is one, we should write and if. If means and if. Next, while means and while. While, end, end. Decision making keywords. These keywords are used to solve. Next, advantage. What is the advantage of pseudocode? Pseudocode is independent of any language. Pseudocode on the, it is a independent of any language. It can be used for most programmers. The pseudocode are used for most because easily convert. The pseudocode are easily converted to programming language like C, C++, Python, and the programming language. So on the programming language, the pseudocode is most of the programmers refer to it. Easy to convert. That is, it can be easily modified as compared to flowchart. Next, for example of pseudocode. For example of pseudocode, same example, addition of two numbers. Addition of two numbers. Addition of two numbers. So, each and every pseudocode statement start with begin.
the first step in sudocode நீங்க எழுதணும்னா first step in begin. So first step in begin. Next get. Get is a keyword. Input value get பண்ணது get a comma b. Next calculate add. Add c equal to a plus b. Print c n. In you have to write any pseudocode means first statement begin, the last statement end. Next we will get the input value means use get or input or next we have the computation calculation purpose. We have to use compute, calculate, add c equal to a plus b. Next, if we display the result, we use the keyword print, display, or output. We use the print, the value c is printed. Next, end. We have to begin with, next, that is the last statement, end. Okay, now the next topic programming language. We see the lettering next video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.